உங்களுக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நறுமுகில் சேனல் வழியாக அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பல விஷயங்களில் ஒன்று தான் வாழை இலையில் சாப்பிட்றது. வாழை இலை ஒரு சிறந்த கிருமி நாசினி. வாழை இலையில் இருக்கிற குளோரோஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள் இருக்கிற புண்ணையெல்லாம் ஆற்றி நம்மளோட பசி உணர்வை தூண்டுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தலைவாழை இலை போட்டு விருந்து வச்சாங்க. அவங்களும் தினமும் வாழை இலையில சாப்பிட்றதையே ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம இனி வர்ற தலைமுறைக்கும் நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆரோக்கியமாக வளர்த்துறது, நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. வாழை இலையில நிறைய உணவுப் பொருட்கள் செய்யலாங்க. இன்னைக்கு நம்ம நறுமுகில் சேனல்ல வாழை இலையில எப்படி ஒரு அல்வாவும் வாழை இலையை வச்சு எப்படி ஒரு நல்ல சுவையான துவையலும் செய்யறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாழை இலை துவையல் செஞ்சிடலாம். எப்பவுமே ஒரு வாழையிலிருந்து இலை இருக்கும்போது பெரிய வாழையிலிருந்து அறுக்கக்கூடாதுங்க. இந்த பெரிய வாழையிலிருந்து கீழே எடுத்தீங்கன்னா இது பக்கக்கண்ணு சொல்லுவோம் கிராமத்துல எல்லாம். இந்த பக்கக்கண்ணிலிருந்து தான் நம்ம இலையா அறுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கொழுந்த வாழை இலையிலிருந்து நம்ம சாறை எடுத்துதான் அல்வாவும் அதுக்கப்புறம் துவையலும் செய்ய போறோம். ஏன்னா இதுல ருசி ரொம்பவே அதிகமா இருக்கும். துவையலுக்கு தேவையான கொழுந்த வாழை இலைய அறுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ஆள் சாப்பிட்ற வாழை இலையிலிருந்து ஒரு பாதி அளவு வாழை இலையை எடுத்துக்கலாம். அதுல மேல இருக்கிற இந்த மாதிரி தண்டு பகுதியெல்லாம் நீக்கிட்டு மீதி இருக்கிற பகுதியை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அதுல வெள்ளை சின்ன சின்ன பூச்சிகள் அதிகமா இருக்கும். இதைய பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியா நறுக்கின வாழை இலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்து பருப்பு ரெண்டையும் சேர்ந்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கொஞ்சம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிரும், அதுக்காக பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறோம். இதையும் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம பொடியை அரிஞ்சு வச்சுக்கிற வாழை இலையை சேர்த்து அதையும் நல்லா வணக்கிடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். கூடவே ஒரு சின்ன நெல்லியளவு புளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே அம்மியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அம்மியில் சேர்க்கும் போதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி தெளிக்கும் போது ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். துவையல் வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா சூடான சாதத்து கூட பிணைந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்மளோட ஆரோக்கியமான வாழை இலை துவையல் அருமையாக தயாராயிடுச்சு. அந்த காலத்திலிருந்தே தீக்காயம் பட்டவர்களை வாழை இலையில தான் படுக்க வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா? பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. என்னன்னு நான் சொல்லிடுறேங்க. வாழை இலையில படுக்கும் போது நம்மளோட உடல் உஷ்ணம், அதாவது உடல் சூடு தணிஞ்சு நம்ம உடல் இருக்கிற தீக்காயங்கள் வந்து சீக்கிரமே ஆறிடும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இருந்து இப்ப வரைக்கும் தீக்காயம் பட்டவர்களை வாழை இலையில படுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பாம்பு கடிச்சவங்களுக்கு வாழைச்சாரையே பருக கொடுக்கறாங்க. அது காரணம் என்னன்னா வாழைச்சாருக்கு விசத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனல்ல வாழையோட சிறப்புகளை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா அதை பாருங்க. நாவோறும் வாழை இலை அல்வாவை சமைச்சிடலாங்க. பொடியை நறுக்கின வாழை இலைகளை ஒரு மிக்சியில் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதில் நிறைய நார் நாராக இருக்கும். அதனால் அதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா நம்ம வடித்து எடுத்துடலாம். அதில் இருக்கிற சக்கை, அதாவது நார் பகுதியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இது கூடவே கார்ன்ஃப்ளார் அப்படின்னு சொல்லப்படுற சோள மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அல்வாவுக்கு செயற்கையாக எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை. வாழை இலையோட கலரே ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்நெல்லியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே வாணலியில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வாழை இலை சாறு சேர்த்து நல்லா கலர ஆரம்பிக்கலாம். நம்ம சோள மாவு சேர்த்துருக்குறங்காட்டி சீக்கிரமே கட்டியாக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது, நல்லா கண்ணாடி மாதிரி அப்படியே திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போது அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே கெட்டியாக இருக்குது. இந்த நேரத்தில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்பு சுவையை நல்லா அதிகப்படுத்தி தர்றதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த வாழை இலையோட பச்சை வாசனை நம்ம முதல்லையே சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ இதையெல்லாம் முதல்ல சேர்த்துட்டு கடைசியாக சர்க்கரை சேர்த்தும் போது அந்த வாழை இலையோட பச்சை வாசனை போயிட்டு நமக்கு அந்த நெய்யோட மணமும் ஏலக்காய் மணமும் தான் நல்லாயிருக்கும். இல்லை, எனக்கு வாழை இலையோட வாசனை அப்படியே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரையும் முதல்ல சேர்த்துட்டு கடைசியாக ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறமா நெய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துட்டோம்னா அருமையான வாழை இலை அல்வா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க நம்மளோட அல்வா தயாராகிடுச்சு. இது மேலே அலங்கரிக்கிறதுக்கு ஏற்கனவே வறுத்து வச்ச வெள்ளை எள்ள சேர்த்துக்கிறேன். நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி முந்திரி, வெள்ளை எள், வெள்ளரி விதை எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆரோக்கியம் மிகுந்த வாழை இலை அல்வா ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. கொடையோடு நிற்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? மழை தாங்க. மழைனா ரொம்ப பெரிய மழையெல்லாம் இல்லைங்க, சும்மா சாரல் மழை. சாரல்னாலும் 1-2 துளிகள் மட்டும்தான் விழுந்துட்டு இருக்குதுங்க. மழை எப்போ வரும்னு மழைக்காக நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னோட சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது பழமொழின்னு சொல்லலாம், விடுகதைன்னு சொல்லலாம். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது, பசாரிச்சு பசாரிச்சு பச்சைக்கிளி வாங்கி விசாரணை இல்லாமல் வீதியில் கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னடா இது, ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிராமப்புறங்களில் நம்மளோட தமிழ் ரொம்பவே அழகாக இருக்குமல்ல, அதில் ஒன்று தான் இந்த பழமொழிங்க. அதாவது, அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தினர்களாக வரும்போது அவங்களுக்கு தலைவாழை இலையில் விருந்து படிக்கிறதா நம்மளோட பண்பாடு. அப்படி இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது, நம்ம ஒரு மார்க்கெட் போனால் கூட ஈஸியாக வாழை இலை வாங்கிடலாம். ஆனால் அப்போவெல்லாம் சந்தைக்கு போயிட்டு எங்கேயாச்சும் யாராச்சும் வாழை இலை விற்கிறாங்களா அப்படின்னு அவங்க பார்க்குற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டுட்ருப்பாங்க. ஏனுங்க, எங்காச்சும் வாழை இலையை விற்கிறவங்களை பார்த்தீங்களா, எங்காச்சும் வாழை இலை விற்கிறாங்களா அப்படின்னு போடுறவங்க வர்றவங்ககிட்டையெல்லாம் கேட்டுட்டு சந்தை முழுசும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் ஆமாங்க பாருங்க, அந்த கிழக்கு ஹோட்டலில் உட்காந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பேரானந்தம் வருங்க. அப்படி போய் விசாரித்து வாழை இலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கு ஒரு தலைவாழை இலையில் விருந்தவங்களெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை வீதியில் தூக்கி வீசிடுவாங்க. இப்போ புரிஞ்சிச்சுங்களா நான் சொன்ன பழமொழியும் அதுக்கான அர்த்தமும்? பசாரிச்சு பசாரிச்சு, அதாவது விசாரிச்சு விசாரிச்சு பச்சைக்கிளி அப்படிங்கறது இங்க வாழை இலையத்தான் சொல்லிக்கிறாங்க. விசாரிச்சு விசாரிச்சு வாழை இலையை வாங்கி கடைசியில யாருமே விசாரிக்காத மாதிரி வீதியில கிடக்குது. பசாரிச்சு பசாரிச்சு பச்சைக்கிளி வாங்கி விசாரணை இல்லாம வீதியில கிடக்குது அப்படிங்கறத இந்த பழமொழியோட அர்த்தங்க. வாழை இலை நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நெகிழி பைகளை பயன்படுத்திட்டு அப்படியே மண்ணில் போடும்போது அது மக்காமல் மண்ணுக்கு ஒரு மாசாகவே இருக்குது. அதே நேரத்தில் வாழை இலையை பயன்படுத்திட்டு அதை நம்ம தூக்கி வீசும்போது அது மக்கி ஒரு செடிகளுக்கு உரமாகவும் இல்லை ஒரு ஆடு மாட்டுக்கு உணவாகவோ இருக்குது. அதனால முடிஞ்ச வர நெகிழி பைகளை தவிர்த்துக்கிட்டு வாழை இலை போன்ற பச்சை இலைகளை பயன்படுத்துறதே நம்மளோட ஆரோக்கியமான பூமிக்கு நம்ம வழிவகுக்கிறதா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் வாழை இலையிலேருந்து எப்படி ஒரு சுவையான அல்வாவும் ஒரு சுவையான ஆரோக்கியமான துவையலும் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். மறக்காம எல்லாரும் நறுமுகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒரு விரல் அழுத்தம் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றம். நன்றி.